ஆசையா? என்னையா அது தலையில? கோயில் சாமான வாங்கிட்டு தாத்தா. ஏய், அது இருக்கட்டும். என்ன கட்டு? வர வழியில யாரோ ஒரு அம்மா ஒருத்தன் கத்தியால குத்த வந்தான். அவனை ரெண்டு தட்டு தட்டி ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரேன். அதான் கட்டு. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாதியா? ஒரே ஒரு தடவை அவனை அனுப்பி வைங்க ஐயா. என்ன தாத்தா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கோயில் பக்கம் வர நீங்க? உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் நானே பேசி முடிச்சிட்டேன். வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு தாத்தா. நீ உன் பெத்தவளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் வந்துருச்சுப்பா. உன்னை பாக்குறதுக்காக உங்க அம்மா வந்திருந்தாங்க. அப்படி கூட உலகத்துல யாராவது இருக்காங்களா? நேத்து யாரோ ஒரு அம்மாவுடைய உயிரை காப்பாத்தினேன்னு சொன்னியே, அதான் ஒரு ரத்தத்தை கண்டு துடிச்சவன். அவ யாரோ ஒரு அம்மா இல்லை, அவதான் உன்னை பெத்தவன். நீதான் அவ பிள்ளைன்னு அந்த ஊரெல்லாம் சொல்லி பெருமைப்படணும்னு ஆசையோட போயிருக்க. போய் பாரு. பார்த்துட்டு வந்திருப்பா. மடியில போட்டு பாராட்டி சீராட்டி நில்லா காட்டி சோறு ஊட்டினிய, அந்த உரிமையில கூப்பிடுறியா? உன்னால சொல்ல முடியாது. நீதான் பெத்த புள்ளிய பாரமா நினைச்சு தூக்கி கொடுத்துட்டிய. நாலு பசங்களோட விளையாட போனா ஐயோ பாவம் அனாதன் சொல்லிதான் விளையாட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு விளையாட்டு பிடிக்காம போச்சு. பள்ளிக்கூடத்துல வாதியார் அனாதன் சொன்னார். எனக்கு படிப்பு பிடிக்காம போச்சு. இப்படி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன்னையும் பிடிக்காம போச்சு. எனக்கு அம்மா இல்ல, அம்மாவா இருந்திருந்தா கூப்பிட்டா கேக்குற தூரத்துல இருந்துகிட்டு என்ன இவ்வளவு காலம் பாக்காம இருந்திருப்பியா? மனசுல ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்ததுனால எனக்கு வருஷம் போனதே தெரியல. நான் நினைச்ச மாதிரி அந்த மகாராசா உன்னை ஆளாக்கிட்டேன் ராசையா. பெத்த கடனுக்கு நீ என்ன காப்பாத்துற மாதிரி உன்னை வளர்த்து ஆளாக்கணு. கடனுக்கு தாத்தாவோட பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்துறியா? அது போதும் எனக்கு. பாண்டியம்மாவ புள்ளியோட வரா. நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீங்க அவனை திருவிழா நடக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுங்க. என்ன பாண்டியம்மா, புள்ளைய ஒளிச்சு வளர்த்தா ஊருக்கு தெரியாம போயிடுமா? தாலி கருப்பேன் சக்தி உள்ள சாமி, அவன் மண்ணுல பிறந்த எவனியுமே
பச்சை குத்தாம விட்டு வைக்க மாட்டான். என் பிள்ளைக்கு பச்சை குத்து இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் உன்னால முடியாது. அதையும் பாத்துருவோம். உன் மவனுக்கு பச்சை குத்தாம இந்த உசுறு போகாது. அவங்க பேத்தி எப்படி இருக்கா? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்படி இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. ஆச்சரிய உங்க பொண்டாட்டி எப்படி இருப்பா? எடுத்துடா, அது நம்ம அனிதாலடா, உள்ள போய் தடுங்க. என்னமா கால் அடிபட்டு தூக்கிட்டு வாங்கடா. வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க தாத்தாவுக்கு பின்னாடி ராணி மாதிரி ஆள போறது நீதாம்மா. ஆள் இல்லாத காட்டுல மாடு மேய்ஞ்சது மாதிரி தாத்தாவுக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. உங்க தாத்தாவும் அவனைத்தான் நம்புறார். நீ என்ன சொல்ற? இந்த ராசய்ய பையன் இருக்கானே, கல்லுக்குள்ளே இருக்கிற தேர மாதிரி. அவ என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவனை பார்த்தா வேலைக்கார மாதிரியா இருக்கான். இவ்வளவு பெரிய மனுஷன் தரையில படுத்துக்கிறாரு, இவன் மெத்தையில படுத்துக்கிறான். அவரு சாப்பிடறதுக்கு முன்னாடி இவன் சாப்பிடுறான். போற போக்க பார்த்தா சோத்த மட்டும் இல்ல, சொத்தையும் சேர்த்து தின்னுடுவான் போல இருக்கு. நீ எச்ச பண்ணத தாத்தா சாப்பிடுமா? அனிதா, என்ன மாதிரிலாம் எந்த ரூபத்துல எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அவ சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சாப்பாடு போடுறான். என்ன கேளுமா? நீங்க சும்மா இருக்கு தாத்தா, அவன் உங்ககிட்ட நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்துறா. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொத்தை எல்லாம் திருடிட்டு இவன் சத்தியமா ஓடத்தான் போறான். ஓட போறது என்ன மணி?
அனிதா, என்னமா இது? தூங்குறவங்களை தட்டி எழுப்பி இப்படி தொந்தரவு பண்ற?